ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டிக் தமிழ் டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் வர ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா எப்படி என்னோடய புறக்களை ஜோடி ஆக்குறது எப்படி ஜோடி போட்டுறது இந்த மாதிரி கேட்குறீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் உள்ள அந்த பெல் சும்பலையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் புறாவை ஜோடி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் ஜோடி போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது அதுதான் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக கற்றுக்க வேண்டியது நீங்கள் புறாவை ஜோடி போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன அறையில் ஜோடி போடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட புறாக்கு என்ன கூண்டை வந்து அறையாக ஒதுக்கியிருப்பீங்க பழ வச்சு வந்து நீங்கள் கூண்டு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பழ ரெண்டாக பிரித்து அதில் ஒரு அறையை தான் உங்கள் புறாக்களுக்கு ஒதுக்கியிருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி சின்ன அறைகளில் உங்கள் புறாக்களுக்கு ஜோடி போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் புறாக்கள் சில நேரத்துக்கு சண்டை போடும் அப்படிங்கிறப்போ கூண்டு பெருசாக இருந்தால் தான் வந்து சண்டை போடும்போது வந்து ஒவ்வொரு புறாவும் ஒவ்வொரு சைடு போய் நிற்கிறதுக்கு இடம் கிடைக்கும் இதே வந்து சின்ன குண்டாக இருந்துச்சோம்னா ரெண்டு புறாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் உங்கள் புறாக்கள் சண்டை போடும்போது ரெண்டும் கொத்திக்கிறோம் அதனால் உங்களோட புறாவோட கூண்டை வந்து கொஞ்சம் பெருசாக செட் பண்ணிக்கோங்க ஜோடி போடுறதுக்கு அது எவ்வளோ பெருசாக இருக்கலாம் அப்படின்னா வந்து ரெண்டு பழப்பெட்டியை ஒன்றா அடுக்குன்னா எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல தான் உங்கள் புறாக்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்க முடியும் சண்டை போட்டால் கூட தனித்தனியாக நின்றுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அளவு கூண்டு ரெடி பண்ணிட்டீங்க அதுக்குள்ளே ஜோடி போடுங்க அதே மாதிரி உள்ள கூண்டுக்குள்ளே எந்த விதமான உங்கள் புறாக்கள் வந்து சண்டை போடும்போது அது அங்கிட்டு ஓடும்போது காயங்கள் வந்து அது எதுவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஆணி கம்பி இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா புறாக்களை வந்து சேதம் ஏற்படுத்துவோங்க புறாக்களோட மேலே அதனால அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா பிளேனான அறையாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஓகே கூண்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட கூண்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் அதே மாதிரி உள்ள புறாக்கள் சண்டைப்படும் போதோ ஓடும் போதோ எந்த காயமும் அதுக்கு ஏற்படாத வகையில் உள்ளே உள்ள கூண்டு எல்லாமே பிளெயினாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு அடுத்ததாக புறாக்களுக்கு தேவையான உணவு புறாக்களுக்கு தேவையான உணவு வந்து நீங்கள் வந்து புறாவை வந்து வெளியெடுத்து உணவு கொடுக்கலாம் சப்போஸ் வந்து உங்களை உங்களோட கூண்டு வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளவும் அதுக்கு தேவையான உணவு அப்புறம் தண்ணி இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் உங்களோட புறாக்களை வந்து ஜோடி போடும்போது இப்போ பகலில் வந்து நீங்கள் உங்கள் புறாவை ரெண்டையும் உள்ளே விட்டு பாருங்கள் உங்களோட ஆண் புறாவும் பெண் புறாவும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அது ஆண் புறாவா பெண் புறாவா ரெண்டும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜோடி போடுங்க சப்போஸ் வந்து ரெண்டுமே ஆண் புறாவையோ ரெண்டுமே பெண் புறாவே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சண்டை போடும் அதனால் வந்து புறாக்களுக்கு காயங்கள் ஏற்படும் நீங்கள் ஆண் புறாவாக பெண் புறாவா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பகலில் உள்ள கூண்டுக்களை விடுங்க அப்போங்கிறப்போ உங்கள் ரெண்டு புறாக்களும் வந்து சண்டை போட்டுச்சு அப்படின்னா வந்து அதை வெளியே எடுத்துருங்க சண்டை போடாமல் ரெண்டும் நிற்கிது தனித்தனியாக நிற்கிது அப்படின்னா வந்து விட்டுருங்க அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் வந்து ரொம்ப கடுமையாக சண்டை போடுது அப்படின்னா அதை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு கூண்டு ஆல்ரெடி பெரிய குண்டாக தான் இருக்குது அதனால் வந்து நைட் நேரத்தில் உங்கள் புறாக்கள் ரெண்டும் அதாவது கூண்டில் அடைஞ்சதுக்கப்புறமா அது ரெண்டையும் எடுத்து அந்த கூண்டுகளை விட்டீங்க அப்படின்னா அது ரெண்டு இருட்டுகளை வந்து ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்காது அதே மாதிரி நைட் ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து காலையில் ஓரளவு பழக சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உள்ளே விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்கள் புறாக்கள் வந்து சண்டை போடுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஜோடி போடுற ஆண் புறா வந்து நல்லா கூகுற ஒரு பெரிய சைஸ் புறாவாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து உங்கள் புறாவோட ஜோடி ஆகிடும் உங்களுடைய புறாக்கள் ஜோடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட புறாக்கள் ரெண்டு வந்து இப்போ ஆண் புறா இருக்குன்னா அது வந்து பெண் புறாவோட இடக்கையே வந்து சீக்கிரத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து உங்களோட புறாக்கள் வந்து ஜோடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட புறாக்களுக்கு எட்டு கல்யாணி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஜோடி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டெலகிராமில் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்